வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் வழக்கமாக காலாண்டு வந்து பொது தேர்வாக நடத்தப்படும். தமிழகம் முழுவதும் எல்லா பக்கத்துலேயும் வந்து பொது தேர்வாக நடத்தப்படும். வினாத்தாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் கொஷின் பேப்பராக இருக்கும். இந்த முறை இந்த பொது காலாண்டு பொது தேர்வில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அந்தந்த மாவட்டங்களில் பொது தேர்வு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாண்டுக்கு பொது கொஷின் பேப்பர் கிடையாது. இதில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தனித்தனி மாவட்டங்களில் இந்த எக்ஸாம்ஸை நடத்துகிறதுனால உங்களுக்கு நிறையா கொஷின் பேப்பர்ஸ் வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ காலாண்டு அரையாண்டு தேர்வு நடக்கும்போது அவ்வளவு கொஷின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, கொஷின் லீக் ஆகிறது வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அதிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனால் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி நடத்தும்போது அவங்களுக்கு பொது தேர்வுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்கிட்டு இருந்தது, அது மிஸ் ஆகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.